அண்மைச் செய்தி. சட்டப்பேரவை நிகழ்வுகள் நேரலை செய்வது குறித்து அரசு விளக்கம் அளிக்க. தற்போது அண்மைச் செய்தி வெளியாகியுள்ளது. சட்டமன்ற நிகழ்வுகளை நேரடி ஒளிபரப்பு செய்ய உத்தரவிடக் கோரி. நடைமுறைகளை கேட்டறிந்த பிறகு சட்டப்பேரவை நிகழ்வுகள் நேரடி ஒளிபரப்பு செய்வது குறித்து கொள்கை முடிவெடுக்கப்படும் என தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, விவரங்கள் என்ன பகிர்ந்துக்கிறீங்க? சட்டமன்ற நிகழ்வுகளை நேரடி ஒளிபரப்பு செய்ய உத்தரவிடக் கோரி கடந்த 2012 லோக் சத்தா கட்சியின் மாநில தலைவர் ஜெகதீஸ்வரன் மற்றும் 2015 தேமுதிக தலைவர் மறைந்த விஜயகாந்த், 2023 அதிமுக கொறடா எஸ் பி வேலுமணி ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்திருந்தனர். இந்த வழக்குகள் தலைமை நீதிபதி சஞ்சய் ரங்கப்பூர்வாலா மற்றும் நீதிபதி பரத் சக்கரவர்த்தி அடங்கிய அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தபோது, தமிழ்நாடு அரசின் தலைமை வழக்கறிஞர் பி எஸ் ராமநாதராகி மற்ற மாநிலங்களில் என்ன மாதிரியான நடைமுறை பின்பற்றுகிறது என்கிற தகவல்களை கேட்டறிந்து அது தொடர்பாக தெரிவிக்கவுள்ளதாகவும் 7 மாநிலங்கள் தகவல்களை வழங்கியுள்ளதாக தெரிவித்திருக்கிறார். மீதமுள்ள மாநிலங்களிலிருந்து விளக்கங்களை பெற்ற பின்னர் தமிழ்நாடு சட்டப்பேரவை நிகழ்வுகளை நேரடி ஒளிபரப்பு செய்யும் விவகாரத்தில் கொள்கை முடிவு எடுக்கப்படும் என்று தரப்பில் விளக்கமானது அளிக்கப்பட்டிருந்தது. இந்த விளக்கத்தை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள், எதிர்கட்சி உறுப்பினர்களின் பேச்சுகள் ஒளிபரப்பாகவில்லை என்பதுதான் மனுதாரர்களின் குற்றச்சாட்டாக இருப்பதாக சுட்டிக்காட்டியதுடன், நேரடி ஒளிபரப்பு செய்ய முடியாவிட்டால் 5 நிமிட தாமதமாக ஒளிபரப்பலாம் என்றும் நீதிபதிகள் யோசனை தெரிவித்திருக்கிறார்கள். அந்த இடைவெளியில் அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டிய பகுதிகளை நீக்கிவிட்டு நீக்கி மற்ற நிகழ்வுகளை கூட ஒளிபரப்பலாம் என்றும் நீதிபதிகள் யோசனை தெரிவித்திருக்கிறார்கள். அரசின் நடவடிக்கையில் அடுத்த கட்ட நகர்வுகளை தெரிவிப்பதற்காக வழக்கின் விசாரணையை வருகிற ஏப்ரல் 16 தள்ளி வைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.